بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. செய்தியும் சிந்தனையும் என்ற தோரணையில் மௌத்தை பற்றிய ஒரு சில விடயங்களை குர்ஆன் ஹதீஸிலிருந்து உங்களுக்கு சொல்லலாம் என ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எல்லா விடயங்களிலும் வேறுபட்டவர்களாக முரண்பட்டவர்களாக, எந்த அளவுக்கு முரண்பாடு என்று சொன்னால் ஒரு உணவாக இருக்கட்டும், ஒரு பொருளியலாக இருக்கட்டும், எந்த குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அனைத்திலுமே வேறுபட்டு நாங்கள் காணக்கூடியவர்களாக திகழக்கூடியவர்களாக இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அனைவருமே ஒன்றுபடக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால், யாருமே மறைக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு உண்மை என்று சொன்னால் அது இந்த மௌத்து தான். இந்த மௌத்தை அனைவருமே ஏற்றிருக்கின்றோம். நாளை ஒரு நாள் எனக்கு மரணம் வரும் என்பதை யகூதியாக இருக்கட்டும், நாஸ்திகனாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், எந்த கடவுளை வணங்கினாலும் இந்த மௌத், இந்த மரணம் என்னை அடைந்தே தீரும் என்பதை நாங்கள் அனைவரும் நம்பியிருக்கின்றோம். இந்த மரணத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய வீட்டிலே அதே போன்று அடிக்கடி இந்த மௌத்துகள் நிகழும். எங்களுடைய ஊர்களிலும் சரி, எங்களுடைய நாடுகளிலும் சரி, இப்படியான மௌத்துக்களை நாங்கள் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த மௌத்துடைய சிந்தனை எதுவரைக்கும் தெரியுமா? ஒரு 3 நாளைக்கு, ஒரு மாதத்திற்கு இருக்கும். ஆனால் அந்த மௌத்து, அதன் ஒரு மாதத்திற்கு பிறகு நாங்கள் என்ன செய்கின்றோம்? பழையபடி என்ன செய்கின்றோம்? எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் இந்த உலகத்திலே எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மௌத்தை அடிக்கடி நாங்கள் ஞாபகம் ஊட்ட வேண்டும். யாரும் இந்த மௌத்தை விட்டு விரண்டோட முடியாது என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். நான் யாராக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், நாஸ்திகன் முஸ்லீம் என்று பாராமல் இந்த மௌத்து ஒரு நாள் வந்து தீரும் என்பதை இந்த குர்ஆனிலே நாங்கள் பார்க்க முடியும். சூரத்துல் ஆலி இம்ரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத் வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. அல்லாஹ் சொல்லுகின்றான், எப்படி ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, எதுவரைக்கும் தெரியுமையா? கியாமத்து உங்களின் கூலிகள் முழுமையாக வழங்கப்படும் என்று அல்லாஹ்வுக்கு மிக தெளிவாக இந்த குர்ஆன் வசனத்தூடாக சொல்லி காட்டுகின்றான். وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும், கியாமத்து நாளில் உங்களின் கூலிகள் முழுமையாக வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நாங்கள் எந்த அமல் செய்தாலும் அதனுடைய கூலியில் நாளை மறுமையில் எங்களுக்கு தருவதற்காக அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லி காட்டிவிட்டு சொல்லுகின்றான், நீங்கள் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவர் வெற்றி பெற்று விட்டார். இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்று வசதிகள் தவிர வேறில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்றோமா? இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கூலிக்கும் அல்லாஹ் நாளை மறுமையிலே எங்களுக்கு என்ன செய்கின்றான்? அந்த கூலிக்கு ஏற்ப நன்மை தீமைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரணம் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த மரணத்திற்கு பயந்து நாங்கள் எங்களுடைய மரணத்திற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோமா? எங்களுடைய மரணத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோமா? எங்களுடைய மரணத்தை எதிர்பார்த்த வண்ணம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா? இன்றோ நாளையோ அடுத்த நிமிடமோ அடுத்த செகண்டோ என்னுடைய மரணம் என்னை துரத்தி கொண்டிருக்கின்றது, அந்த மரணத்திற்காக வேண்டி நான் தயாராக வேண்டுமே என்று நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்திருக்கின்றோமா? ஆனால் இந்த உலகத்திலே கொண்ட மோகத்தின் காரணமாக, இந்த உலக வாழ்க்கையில் கொண்ட வகனின் காரணமாக நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த உலக அற்ப சொற்ப காசிகளுக்காக வேண்டி, பணத்திற்காக வேண்டி, சந்தோஷத்திற்காக வேண்டி, இது எதுவரைக்கும்? ஒரு 60 வருடம், 70 வருடம் அல்லது ஒரு 40 வருடம் இப்படியான ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஓடுகின்றோம், அலைகின்றோம், மௌத்தை மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, மரணத்தை மறந்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. ஆனால் எங்களுடைய உயிர் பிரிக்கும் போது, எங்களுடைய உயிரை மலக்குள் மௌத்து வந்து பிரிக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம்? லஉலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃஅஸ்ஸத்தக வ அகும் மினஸ் ஸாலிஹீன் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், கெஞ்சுவோம். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒரு சொற்ப நேரம் தாயா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் எதையெல்லாம் சேகரித்து வைத்திருக்கின்றோனோ, எதையெல்லாம் நான் சம்பாதித்து வைத்திருக்கின்றோனோ, ஃபஸ்ஸத்தக நான் அதனை சதக்கா செய்து விட்டு வருகின்றேன், தான தர்மங்கள் செய்து விட்டு வருகின்றேன். வக்கும் மின ஸாலிஹீன், வக்கும் மின ஸாலிஹீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் நல்ல அமல்கள் செய்து உன்னிடத்திலே திரும்புகின்றேன் யா அல்லாஹ், எனக்கு ஒரு அற்ப சொற்ப நேரம் தாயா அல்லாஹ், ஒரு கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் போது யாருக்குமே அந்த நேரம் தரப்பட முடியாது, யாருக்குமே அல்லாஹ் அந்த நேரத்தை தரமாட்டான்.
அப்படியான ஒரு மௌத்திலே நாங்கள் என்ன செய்கின்றோம், எப்போது மரணம் வரும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியான இந்த மரணத்தை நாங்கள் எங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டு எங்களுடைய மரணத்தை எதிர்பார்த்த வண்ணம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும். அல்லாவை நாங்கள் நினைவு கூறுவதனூடாக, அல்லாவை நாங்கள் அதிகமாக நினைப்பதினூடாக, அல்லாவே இந்த குர்ஆன் ஹதீஸை அதிகமாக படிப்பதினூடாக, இந்த குர்ஆனையும் ஹதீஸை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றி அமைப்பதினூடாக நாங்கள் என்ன செய்ய முடியும், இந்த மௌத்தை அதிகமாக நினைத்து கொள்ள முடியும். எங்களுடைய மௌத்துடைய எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் நாங்கள் எந்த பாவமும் செய்யாமல் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக, என்னுடைய பிள்ளையும் என்னுடைய மனைவியையும் நான் அதன் அடிப்படையிலே வளர்க்க வேண்டும் என்ற அந்த தோரணையிலே நாங்கள் என்ன செய்வோம், என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மரணத்தை ஒட்டியதாக இருக்க வேண்டும், நான் மரணத்தை தழுவ காத்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த பயத்தோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மரணம் எப்போது வருமோ என்ற அந்த பயத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் என்ன செய்ய முடியும், இந்த உலகத்திலே நல்ல முறையிலே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ் இந்த குர்ஆனிலே சொல்லி காட்டும் போது குர்ஆன் என்ன சொல்லுகின்றான், திருக்குர்ஆனிலே 7வது அத்தியாயத்திலே 51வது வசனத்திலே சொல்லுகின்றான், அல்லதீன தஹது தீனஹும் லஹுவ வலைப என்ன செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றான், வகரத்ஹுமுல் ஹயாத்துத் துன்யா ஃபல்லௌம நன்சாஹும் கமா நசு லிகா யௌமிஹும் ஹாதா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, என்ன அவர்கள் தமது மார்க்கத்தை வீணாகவும் என்ன செய்கின்றார்கள், விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டனர். வீண் வேடிக்கை கூத்துக்களிலே அவர்களுடைய இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அளித்திருக்கின்ற மார்க்கத்தை வீண் விளையாட்டாக அவர் எடுத்துக்கொண்டார்கள். இதன் காரணமாக என்ன செய்வார்கள், இவ்வுலக வாழ்க்கை அவர்கள் மயக்கிவிட்டது. இந்த உலக வாழ்க்கை, இந்த பணம், என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய பிள்ளைகள் அவர்களை மயக்க செய்து விட்டது, அருமையை மறக்க விட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான். இந்த நாளை சந்திக்க வேண்டி வரும் என்பதை அவர்கள் மறந்து அவர்கள் மறுத்து கொண்டிருந்தது போல் இன்று அவர்களை நானும் என்ன செய்வேன், மறந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வை மறந்து, மரணத்தை மறந்து, எங்களுடைய நோக்கத்தை படைத்த நோக்கத்தை மறந்து நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கின்றான், நாளை மறுமையிலே நானும் அவர்களை மறந்து விடுவேன், நானும் அவர்களை பற்றி மறந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, குர்ஆனிய சிந்தனையோடு, ஹதீஸுடைய சிந்தனையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதினூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். நாளை மறுமையிலே அல்லாஹ் வாக்களித்த அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மறுமையுடைய சிந்தனையோடு நாங்கள் வாழ வேண்டும். மறுமையை பற்றிய நாங்கள் அச்சத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். எனவே அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் இன்னல் மௌத்தல் லதீன தஃபிரு மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் தும்ம துரதுன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா ஃபயுனபியுக்கும் பிமா குன்தும் தஅலமூன். நீங்கள் எதை விட்டும் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்க உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் மரணத்தை பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோமே, மரணம் எங்களை துரத்தி கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் உடனடியாக எத்தனை லட்சம் ரூபாய் செலவழித்தாவது என்னுடைய நோயை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும், எத்தனை கோடி ரூபாய் செலவாகினாலும் பரவாயில்லை, என்னுடைய நோய் குணமடைய வேண்டும். ஏன் நான் மரணிக்க கூடாது, நான் இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும், இந்த உலகத்திலே நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்கின்றோம், மரணத்தை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம். மரணம் வேண்டாம் என்ற ஒரு அச்சத்திலே நாங்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எவ்வளவுதான் ஓடினாலும், எவ்வளவுதான் மரணத்தை விட்டு விரண்டு ஓடினாலும் மரணம் உங்களை பிடித்துக் கொள்ளும், மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த மரணம் எங்களை பின்னால் துரத்தி கொண்டிருக்கின்றது. இந்த மரணத்தை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மரணத்தை அடிக்கடி நினைவு கூறியவர்களாக நாங்கள் மரணத்தை நினைவு கூறும் போது எங்களுடைய வாழ்க்கையை குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள முடியும். நபி அவர்கள் சொன்னார்களே, நீங்கள் கபர்களை ஜியாரத்து செய்து கொள்ளுங்கள், நீங்கள் கபர்களை ஜியாரத்து செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, நீங்கள் கபர்களை ஜியாரத்து செய்யும் போது அசூருல் குபூர் நபி அவர்கள் சொன்னார்கள், கபர்களை தரிசியுங்கள், ஜியாரத் செய்யுங்கள், இன்பங்களை எல்லாம் உரித்து விடுகின்ற, மரணத்தை அதிகவும் நினைவு கூறுகின்ற இந்த கபரை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜியாரத் செய்யுங்கள். இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் இன்பங்களை எல்லாம் மறந்து நாங்கள் நாளை மறுமைதான் எனக்கு நிச்சயமான ஒரு வாழ்க்கை என்று நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் அதிகம் கபரை ஜியாரத்து செய்ய வேண்டும், நாங்கள் எங்களுடைய கபர்களை தரிசிக்க வேண்டும். நாங்கள் கபர்களை போர் பார்க்கும் போது மரணத்துடைய சிந்தனை எங்களுக்கு அதிகமாக நினைவுக்கு வரும். அந்த மரணத்துடைய சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டவர்களாக, இஸ்லாம் வரையறுத்த அந்த
கோட்பாட்டிற்குள் உட்பட்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அதற்கு மாற்றமாக ஏதோ இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும், இந்த உலக வாழ்க்கை தான் என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கை என்று நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், அன்புக்குரிய தோழர்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த வாழ்க்கைக்கு நாங்கள் உட்பட்டவர்களாக எது குர்ஆன் ஹதீஸில் இந்த வாழ்க்கையை பற்றி மரணத்துடைய பயத்தை பற்றி மரணத்தை பற்றி எங்களை சிந்திக்க செல்கின்றதோ, மரணத்தை நீங்கள் நினைவு கூறுகிறேன் என்று குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றதோ, அப்படியான இந்த குர்ஆனை நாங்கள் படித்தோமாக இருந்தால், இந்த குர்ஆன் ஹதீஸை எங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிக்கொள்வோமாக இருந்தால், நிச்சயமாக சத்தியமாக எங்களை விட வெற்றியாளர்கள் யாருமே இருக்க முடியாது. எனவே இந்த வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நபி அவர்கள் சொன்ன அடிப்படையிலே நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற அச்சத்தோடு, அல்லாஹ்வை சந்திக்க நாங்கள் விருப்பத்தோடு வாழ வேண்டும், அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்வோமாக இருந்தால், நபி அவர்கள் சொன்னார்களே, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றாரோ, அல் அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகின்றான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு வெறுக்கின்றாரோ, அல்லாஹ் அவரை சந்திப்பதை விட்டும் வெறுக்கின்றான் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்களே. எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நாங்கள் தினந்தோறும் நாங்கள் எங்களுடைய மரணத்தை எதிர்பார்த்த வண்ணம், எங்களுடைய மரணத்தை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையை எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து, நாளை மறுமையிலே அல்லாஹ் வாக்களித்த அந்த நெல்ல கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் எங்களையும் ஆக்கிரல்வானாக. வாஹிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.